ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு லாஸ் பேஜ் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ அது எப்படி ப்ரோ நீங்கள் கிரினேட் போட்டால் மட்டும் அப்படியே கில்லாக வருது, நாங்கள் போட்டால் கில்லே வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரோ நாங்கள் எங்கே ப்ரோ கிரினேட் போடுறது, அந்த கிரினேட் போட்டாவே அந்த CR7 போட்டு சாவடிக்கிறானுங்க ப்ரோ அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. ஸோ CR7 போடும்போது எப்படி நீங்கள் வந்து டெக்னிக்காக கிரினேட் போடலாம், அசால்ட்டாக CR7 போடும்போது நீங்கள் ஈஸியாக எனிமே கில் பண்ணலாம், அது எப்படி அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டவரில் வந்து கிரினேட் எப்படி போடலாம், ஏன்னா டவரில் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஒன்று கிரினேட் அப்படியே நம்ம மூஞ்சி மேலே விழும், அப்படி இல்லைன்னு ரெண்டாவது என்ன ஆகும்னா அந்த டவரை தாண்டி தூக்கி எங்கெங்கயோ கண்ணாமலாம் அடிச்சு நிற்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம். அதுக்கப்புறம் டவர்லேருந்து ஏந்து கரெக்டாக கிரினேட் போடும்போது மண்டலே அடிச்சு உட்காரா அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க உங்களை. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற செம்ம வேறு லெவலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் இது. ஏன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு தரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் பிடிச்சிருந்தா மட்டும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுந்தா மட்டும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோ போட்டு விட்டுருங்க. ஓகே ரைட், இப்போ தான் வீடியோக்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுற ரெண்டு மிஸ்டேக், டவரில் எனிமிக்கு கிரினேட் போடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று கிரினேடை வந்து உங்கள் மேலேயே போட்டுப்பீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ நடுவில் ஒரு சென்டராக ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியில் பட்டு கிரினேட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா எனிமி வந்து டக்குன்னு வந்து குரோனோ போட்டுருவாங்க, போட்டதுனால கிரினேட் வந்து ரிட்டர்ன் ஆகி உங்கள் மேலேயே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா, கிரினேட் என்ன பண்ணுவீங்கனா, இப்போ அந்த லேசர் இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள் அன்னாண்ட சைடு போயின்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு போடும்போது கிரினேட் வந்து சென்ட்ராக அப்படியே ராக்கெட் மாதிரி அந்த சைடு அன்னாண்ட சைடு போய் விழுந்துடும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், ஒன்றுமே பண்ணதீங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓடி போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டவருக்கு கீழே உட்காந்துருங்க. டவருக்கு கீழே உட்காந்ததுக்கப்புறம் எனிமி வந்து இங்கே மேலே தான் வரீங்க அப்படின்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக குக் பண்ணி அந்த ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ M17 எப்படி ரூஃபில் விடுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரூஃபுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரூஃபுக்கு மேலே போட்டுக்கூடாது, அதுக்குன்னு கரெக்டாக அந்த ரூஃபில் அடிக்கிற மாதிரி போடணும். அடிக்கிற மாதிரி போடணும், அப்படி இல்லைன்னா சைடில் வந்து போடுங்க. இது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்கும், கிரினேட் வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து உழாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே அப்படியே போடும்போது ஏர்லேயே போயிட்டு கரெக்டாக அந்த ரூஃப் ஆண்ட போய் விடும்போது எனிமி வந்து டவரில் எங்கே உட்காந்துருந்தாலும் அடி விழும். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தான் ஷாக் ஆயிருக்கேன், ஏன்னா நான் எப்படி போட்டாலும் கிரினேட் வந்து டவரில் வந்து எனிமி நாக் ஆவாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா அதுதான். ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் பாருங்கள், இது மாதிரி நீங்கள் வந்து க்ளூவால் போட்டு பிளாக் பண்ணுறீங்க எனிமியை, பிளாக் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு கிரினேட் தூக்கி மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்குவாட்லலாம் எனிமி வந்து மொத்த பேரை சாவத்து கூட சான்ஸ் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிப்ஸு. ஸோ இது வந்து டவரை பொறுத்தவரையும் டவரில் நீங்கள் மேலே ஏறணும்னா. இப்போ மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவரில் நீங்கள் இருக்கீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏந்து வந்து மண்டையை காமிச்சு கிரினேட் போட்டு மண்டையிலே வாங்கி டக்குன்னு கீழே வந்துடுவீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. டவரில் நீங்கள் எப்போவுமே உட்காந்து இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கிரினேட் போடுங்க. இப்போ பேக்ரவுண்டில் ஓடுற கிளிப்பு பாருங்கள், இப்போ நான் டவரில் இருக்கேன், கீழே ஒரு எனிமி. ஸோ இந்த மாதிரி எழுந்து போடும்போது என்ன ஆகுனா டக்குன்னு வந்து எனிமி வந்து உங்கள் மண்டையில் போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லலாம் CR7 போட்டு நான் வந்து போட்டுருவோண்டா அப்படின்ட்டு, ஆனால் எனிமியும் டக்குன்னு CR7 போட்டுருவாங்க நீங்கள் குக் பண்ணுறத பார்த்து. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி உட்காந்து அழகாக இப்படி மேலே தூக்கி ஸ்மூத்தாக போட்டிங்கன்னா எனிமி மேலே விழுந்து எனிமி வந்து ஈஸியாக செத்துருவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து எனிமிக்கு தெரியக்கூடாது. நீங்கள் பண்ணுறது வந்து எனிமிக்கு தெரியாத நீங்கள் எப்போவுமே பண்ணிங்கன்னா ஒரு அட்டாக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பண்ணுறது வந்து த்ரில்லாகவே இருக்கணும், சஸ்பென்ஸே எனிமி வச்சுக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து சீக்கிரமாக சாவானுங்க. ஸோ ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டவர் பொறுத்தவரையும் இப்போ முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரினேட்ல இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, க்ரோனோ. ப்ரோ எங்கே ப்ரோ இவனுங்க க்ரோனோவை போட்டு சாவடிக்கிறானுங்க ப்ரோ, கிரினேட போட்டாவே க்ரோனோவை போட்டுறானுங்க, நம்ம வாயிலே வந்து வெடிச்சிது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, கிரினேட் போட்டால் என்னால் அந்த குக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணவே முடியல ப்ரோ, எப்படி ப்ரோ அதை கேன்சல் பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோனோக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கிரினேடு குக் பண்ணிட்டு வெளியில் வந்து போடுறீங்க. ஸோ அது மாதிரி போடாதீங்க. ஸோ எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சோலோ விசஸ் டியோ தான், அதுவும் நல்ல பிளேயரு ரெண்டுமே. க்ரோனோ போட்டால் நான் க்ரோனோ உள்ளே போட்டு அழுத்திட்டேன். இப்போ அங்கே அந்த ஆப்போசிட் எனிமி வந்து எமோட்லாம் போட்டு குஜாலமாக விளையாடினு இருந்தாங்க. ஸோ ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால எமோட்லாம் போட்டிங்கன்னு அழகாக விளையாடினாங்க, நம்ம எப்படி போட்டோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது மாதிரி குக் பண்ணி போட்டிங்கன்னா எனிமிக்கு வந்து நீங்கள் எங்கே போட போகிறீங்க கிரினேட் அப்படின்றது தெரியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு குக் பண்ணுறீங்களா அப்படின்றதே தெரியாது. ஸோ நீங்கள் மெடிகேட் போட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க, டக்குன்னு பார்த்தா கிரினேட் வந்து டம்முன்னு செத்து போயிடுவாங்க. ஸோ அதனால் க்ளூவால் பின்னாடி இருந்தே போகிறது ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி போடுறேன், இப்போ CR7 உள்ளேருந்து போடுறேன்னா கவர் இருக்கிறதுனால கவரில் போடுறேன், அப்படி இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன்னா டக்குன்னு ஒரு க்ளூவால் போட்டு க்ளூவாலுக்கு பின்னாடி இருந்தே போகிறது ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களால் எனிமி வந்து ஈஸியாக கிரினேட் போடும்போது சாவடிக்க முடியும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணுவேன், என்னன்னா இப்போ வெளியில் வந்து போடுவேன். ஸோ வெளியில் வந்து போடும்போது என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். ஸோ டக்குன்னு வந்து எனிமி அடிச்சானா மண்டையிலே விழுந்து, ஸோ பல்ப் மூமெண்ட்
பண்ணுறதுதான் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி வந்து கிரினேடை வந்து நான் இதெல்லாம் ஏன் போடுறேன்னா என் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்து கற்றுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் போடுறேன். ஸோ இது மாதிரி வந்து போட்டதுக்கப்புறம் டே நீ தான் நூபு அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்லோட் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து கிரினேடு கிளிப்ஸாக எடுத்து போடுறதுக்கு தெரியும், ஏன்னா நான் அசால்ட்டாக ஒரு மேட்ச்சில் போனீங்கன்னா ஒரு 4-5 கில்லு கூட சேர்த்த மாதிரி எடுத்து போட்டுருவேன் கிரினேடு. ஆனால் இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா குரோனோக்குள்ளே வந்துடலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டாப்பிக்குள்ளே வரப்போம். ஸோ குரோனோ போட்டுறானுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். என்னென்னா குரோனோ போட்டால் எப்படி வந்து எனிமே வந்து ஈஸியாக வந்து கிரினேட் போட்டு முடிக்கிறது அப்படின்றது தான். யாராயமோ பைத்தியகார பையன் ஒரு செட்டப் பண்ண விட்றானுங்களா வந்து அவனுங்களே தானாக மண்டையை கொடுக்குறானுங்க. ஓகே ரெடி பாருங்கள், இங்கே மேலே ஒரு எனிமி இங்கே இருக்காரு. ஸோ இங்கே இருக்க எனிமி நம்ம எப்படி வந்து முடிக்கிறோம் அப்படின்றத. ஸோ இது வந்து எந்த வீட்டில் பீக்கில் இருக்க வீடாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கீழே இருந்தால் கிரினேட் போடுவீங்க ஜன்னல் வழியாக. ஸோ இப்போ ஜன்னல் வழியாக நான் கிரினேட் போட ட்ரை பண்ணுறேன், டக்குன்னு எனிமி என்ன பண்ணுறாரு அப்படின்றது நீங்களே பாருங்கள். சியாஸ் அவனை போட்டுறாரு. இப்போ கிரினேட் போட்டிங்கன்னா என்ன ஆகும், நான் டக்குன்னு வந்து கிரினேட் வந்து அதில் பட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, கிரினேட் குக் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்துன்னு குக் பண்ணிங்கன்னா டக்குனு வந்து ஏந்திருங்க மேலே, ஏழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா கிரினேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணுறது வந்து கேன்சல் ஆகிடும். அப்படி நீங்கள் நின்றுனு குக் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உட்காந்துருங்க. அப்படி உட்காந்திங்கன்னா கிரினேட் வந்து ஈஸியாக குக் கிரினேட் வந்து கேன்சல் ஆகிடும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து சிம்பிள் தான், நீங்கள் வந்து டக்குன்னு வந்து கிரினேடை குக் பண்ணே இருக்கீங்க, எனிமி தூரத்துலேருந்து அடிக்கிறாங்க, அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த க்ளூவால் பட்டனே திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த குக் கிரினேட்டும் கேன்சல் குக்கும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு அடுத்தது கிரினேடு கத்தது நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்யூப் ஆகிடும். இப்போ க்ளூவால் உங்ககிட்ட இருந்ததுன்னா இப்போ க்ளூவால் கிரினேட் மட்டும் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து கிரினேட் குக் பண்ணே இருக்கீங்க, எனிமி அடிக்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு அந்த க்ளூவால் பட்டனே திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரினேடும் கேன்சல் ஆகிடும், குக் பண்ணது, அதுக்கப்புறம் டக்குன்னு க்ளூ ஆலாவும் மாறிடும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து குக் கிரைண்டர் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ CR7 மேட்டருக்கு வந்துடலாம். CR7 வந்து எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள், குக் பண்ணதுக்கப்புறம் எனிமி CR7 போடுவான், போட்டதுக்கப்புறம் டக்குன்னு உட்காந்துருங்க, உட்காந்தா கேன்சல் ஆகிடும். அப்படி உட்காந்து குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஏந்துக்கோங்க, ஏந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக CR7 முடிய போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா குக் பண்ணி கிரைண்டர் தூக்கி மேலே போட்டுருங்க. கரெக்டாக CR7 முடியறதுக்கும் கிரைண்டர் வந்து மேலே போய் வெடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 4 கில் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே CR7 தான் பஞ்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பேர் வந்து நின்றுப்பாங்க, CR7 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே CR7 அவன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து எனி மேலே வந்தோடனே போட்டு வச்சு கிழத்துலாம் அப்படின்னு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் தூக்கி அப்படி இன்னொரு கிரினேட் போட்டிங்கன்னா மொத்தமாக சோலி முடிஞ்சிடும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யாரும் சொல்லாத ஒரு டிப்ஸ் இது. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஒரே ஒரு லைக் தானே பா கேட்குறேன், வேறு என்ன கேட்குறேன். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அது என்னமே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோட லைக் டார்கெட் 7K வைக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. பை.